எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன், எப்படி பேசுறதுன்றதே மறந்து போச்சு கிட்டத்தட்ட. ஜீவா இந்த கதையை எழுதினது வந்து கமலதேவி அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. இந்த கதையை பத்தி பேச போறேன், ஜீவா பேச போறேன் அப்படின்ன உடனே தோழர் ஜீவாவா அப்படின்னு தான் எல்லாரும் முதல்ல கேட்டாங்க. இவரும் வந்து ஒரு தோழர் தான். என்னன்னா, இந்த கதையுடைய நாயகன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவா அப்படிங்கிற இந்த பையன். இந்த பையன் வந்து என்னன்னா ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன். 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். இந்த கதை எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொரோனா காலகட்டம். கொரோனா காலகட்டத்தில் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போது வீட்டில் இருக்கிற ஒரு பையனை வச்சு தான் வந்து இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. இந்த கதையோட நாயகன் பேர் ஜீவா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இந்த பையனை சுற்றி ஏன் இந்த கதை பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ வந்துட்டு எனக்கு முன்னாடி வந்து இவங்க பேசும்பொழுது எனக்கு என்னப்பட்டது அப்படின்னா, இந்த கதை அவங்க பேசின கதைக்கும் இப்போ இருக்கிற இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு என்னன்னு பட்டது அப்படின்னா, தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு இழையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு டக்குன்னு பட்டுச்சு. மேபி தொடர்ச்சியாக அடுத்து எல்லாரும் பேசும்போது அதை நான் கணிச்சிட முடியும்னு நம்புகிறேன். அதே இழை தான் இதுலேயும் தொடர்ந்து வருது, தனிமை. அதுதான் வந்து இந்த கதையில் வந்துட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஜீவாவை விட முதன்மை பாத்திரம் அப்படின்னா ஜீவாவுடைய தனிமை தான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப சிம்பிளான ஒரு நரேட்டிவ் தான். ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த பையன் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கான். இந்த பையன் வந்து அவனோட அப்பத்தாவோட வந்து இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவனோட அப்பா அம்மா வந்துட்டு இல்லை, இறந்துடுறாங்க. இந்த பையனை சுற்றி இருக்கிற தனிமை அவனை எப்படி மாற்றுது, என்னவா ஆக்குது, என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையே. வந்து இந்த கதையில் வந்துட்டு எடுத்த உடனே வந்து அவன் வந்துட்டு அவங்க சித்தப்பா கூட வந்துட்டு சித்தாழா வந்து துணைக்கு போகிறான். அவங்க சித்தப்பா வந்து மேஸ்திரியாக இருக்காரு. ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு போகிறான். ஓப்பனிங்லே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பத்தா வந்து பேசுகிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். சொல்லும்போது வந்துட்டு இந்த கொரோனா வந்து இப்படி எல்லாத்தையும் வந்து மூடி போட்டு வச்சுருக்காங்க, எப்போ இதெல்லாம் தீரும் தெரியலை, சாமிக்கு கெடா வெட்டி இது சரி பண்ணுங்கடா கும்பிடுங்கடா அப்படின்னு சொன்னால் ஒரு பயலும் கேட்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பொழப்பே நடக்க மாட்டேங்குது, பஸ் ஓட மாட்டேங்குது, பள்ளிக்கூடத்தை மூடி போட்டு வச்சுருக்காங்க, இப்படியே போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்புற மாதிரி எல்லாரையுமே வந்து அந்த தனிமை ஏதோ ஒரு வகையில் பாதிக்குது. கொரோனாவில் வந்து எல்லாருமே அந்த தனிமையை நிச்சயமாக உணர்ந்திருப்போம். ஏதோ ஒரு பீரியடில் அந்த லாக்டவுனில் கண்டிப்பாக உணர்ந்திருப்போம் எல்லாருமே. அந்த தனிமை ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு கமலதேவி வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற அந்த தனிமையை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. எடுத்த உடனே அந்த அப்பத்தா வந்து அவங்களோட தனிமையை வந்துட்டு புலம்புறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் போகிற வழியில் சாமி கும்பிட்டுட்டு போப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பையன் போகிறான், போய் நின்று சாமி கும்பிட்றான். சாமி கும்பிட்டா நம்ம ஊர் பக்கத்துலலாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஒரு அரச மரம், ஒரு ஆலமரம், இல்லை ஒரு வேப்ப மரம், ஏதோ ஒன்றுக்கு கீழே தான் வந்துட்டு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்துக்கு போய் விளக்கேற்றி பூ வைக்கிறது தான் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வழிபாடாக வந்துட்டு இருக்கும், நாட்டார் வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும். இதுவும் அதே மாதிரியான ஒரு கோயில் தான். அங்கே வந்து ஒரு அரச மரமும் ஆலமரமும், இன்ன மரம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு ரெண்டும் வந்து பின்னி பிணைஞ்சு வந்து வளர்ந்துருக்கு. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு மரத்தில் ஏதோ ஒரு மரத்துக்கு நோய், அது எந்த மரம்னு வந்து தெரியலை. ஊரில் இருக்க ரெண்டு பெரியவங்க நின்று அதை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு எந்த மரத்துக்கு தோவன் ஏதோ ஒரு முகம் தோவன் தோவன் போச்சு, ஆனால் எந்த மரம் தெரியலை, கண்டுபிடிக்கணும், சாமிக்கிட்ட ஓலை வாங்கி இதை என்னன்னு சரி பண்ணணும், இதை என்ன யாராவது ஒருத்தர் இதை பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்களும் அந்த இடத்துல வந்து ஒரு புலம்பலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அதில் இருக்கிற மாணிக்கம்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மரத்தோட அடிப்பகுதி இருக்கும்ல, அந்த அடிப்பகுதியில் வந்து ஒரு சின்ன குத்து கத்தியை வந்து உள்ளே இறக்குறாரு. இறக்கிட்டு கத்தி எடுத்து பார்க்குறாரு, கத்தியில் வந்து ஒரு பிசுபிசுப்பு இருக்குது. அதை தொட்டு பார்க்குறாரு, நுகர்ந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு மரத்தில் இன்னும் உசுறு இருக்குது, எப்படியாவது இதை காப்பாற்றிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ பார்த்தோன்னா ஜீவாவுக்கும் அவனோட தங்கச்சி மட்டும்தான், ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. எனக்கு டக்குன்னு வந்து இது ஜீவாவுக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அது வந்து பின்னாடி வரும், ஏன் நான் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கதை படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே அவர் வந்து எதை ஒரு இங்கே மரத்துக்கு இது அப்படின்னோடனே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதை காப்பாற்றுற வழி எனக்கு தெரியும், சாமிக்கிட்ட ஓலை கேட்டு எப்படியாவது செஞ்சிடணும், நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்பாரு. ஜீவாவுக்கும் அப்படி ஒரு சாமி இருக்கும், அது வந்து நம்ம கதை படிக்கும்போது தெரியும். எனக்கு இந்த கதையோட பியூட்டியே அதுதான். ரொம்ப அழகாக வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக்கான விஷயத்தை வந்துட்டு வச்சு எழுதியிருப்பாங்க. கமலதேவி வந்து ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பாங்க. டக்குன்னு வந்து இந்த அந்த ஆலமரமும் அரச மரமும் ஜீவாவும் அவன் தங்கையுமா வந்துட்டு ஒரு இது வந்தது. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இனிமேல் அவங்களுக்கு வந்து துணையாக இருக்க போகிறாங்க. ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து இல்லை.
ஏன் அவங்க அப்பா அம்மா இல்லாமல் போனாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் வந்து கதை படிக்கும்போது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம். நான் அதை பற்றி பேச விரும்பலை. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு ஜீவா வந்து அந்த அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து போவான். அதுக்கு முன்னாடி வந்து அந்த அவன் விலைக்கு ஏற்றிட்டு இருக்கும்போது அந்த ஊர்க்கார அக்கா ஒரு அக்கா வருவாங்க. வந்துட்டு தைரியமாக இருக்கணும் அப்படின்பாங்க, தைரியத்தை கொடு அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட கேளு அப்படின்பாங்க. இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஏன் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இந்த கதை ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் 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 இது நடக்குது, ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி ஒரு வசனம், ஏன் இப்படி ஒரு டைலாக் வருது, ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை ரொம்ப அழகாக வந்துட்டு கதை ஃபுல்லுமே வந்து கொண்டு போயிருந்தாங்க. அந்த ரைட்டர் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் வந்து தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கதை ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆனால் வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. போனா அப்போ வந்து அவங்க சித்தப்பா வந்து வந்துட்டு இருப்பாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் ஒர்க் எல்லாம் வந்து பண்ணி வைப்பான். சாந்து தட்டை எடுத்துட்டு வர்றது, அந்த கரண்டியை எடுத்துட்டு வர்றது, ஒரு சித்தாலா தானே இவர் வந்து ஹெல்பிங்க்கு தானே போயிருக்காரு. ஸோ அங்கே என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அந்த பையன் ரொம்ப நிதானமாக நிறுத்தி நிதானமாக, அதாவது அந்த அந்த இள வயதுக்கான அந்த டீனேஜுக்கான துள்ளல் எதுவுமே வந்து அவனோட ஆக்டிவிட்டீஸ்லயே வந்து இருக்காது. அந்த துள்ளலே அவன்கிட்ட இருக்காது. ஒரு இயல்பான சந்தோஷம் அப்படிங்கிறதே வந்து உதிர்ந்து போன மாதிரியான ஒரு இதில் அந்த பையன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அவங்க சித்தப்பா வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு ஓடும். அந்த அவங்களோட எஃப்எம்ல வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம், வேலை பார்க்குறவங்க இயல்பாகவே வந்துட்டு ரேடியோவை போட்டு விட்டுட்டு வேலை பார்க்குறது தான் வந்து இயல்பாகவே இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, மேஸ்திரிகளாக இருந்தாலும் சரி, துணி தைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வயல் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கும்போது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டு அப்படி இருக்கும். அப்போ பார்த்தா அதில் வந்து ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். அது வந்து இந்த ஜெயம் ரவியோட படம், ஜெயம் படம் இருக்குல்ல, அந்த பாட்டை வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் அவங்க எழுதி ஆக்சுவலாக அந்த படம் படிக்கும்போது அந்த பாட்டு என்னன்னே எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் போய் பார்த்தப்போ தான் அது ஜெயம் பட பாட்டு. ஆனால் அதையும் அவங்க ஏதோ ரொம்ப முற்காலத்தில் வந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுவோம் நமக்குலாம் ரொம்ப வயசாயிருச்சு போனிருக்கு. நம்ம ரொம்ப முற்காலத்தில் வந்த பாட்டு, ரொம்ப அந்த மாதிரி தான் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் வந்தபோது தியேட்டர்லாம் அந்த ஓட்டம் ஓடிச்சு. அந்த தியேட்டரே அவ்வளோ அருமை. நான் ஏதோ எம்ஜிஆர் பாட்டு நினைச்சிருக்கேன். அது வேற பாட்டு வேற, வெற்றி வேலைடா, இது வீர வேலைடான்னு வேற தொடங்கிச்சா. சரி கன்ஃபார்மா தலைவர் படம் தான். எந்த படம் தெரியல, யூடியூப்ல பார்ப்போம்னு பார்த்தா ஜெயம் ரவி படம். நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். என்னடா நடக்குது, அவ்வளவா வயசாயிருச்சு நமக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். நிஜமாவே அந்த இந்த கதையில ரொம்ப ஷாக்கிங்கான இடம் அந்த இடம் தான் நான் சொல்லுவேன். அதுல கூடுதலா ஒரு வரி வந்தது, ஒரு பயங்கரமான ஒரு லவ் மூவி. சோ அந்த சித்தப்பா என்ன பண்ணுவாருன்னா அவரோட லவ்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாரு அந்த பையன் கிட்ட. அந்த காலத்துல நாங்க எல்லாம் அப்படி லவ் பண்ணோண்டா, இப்படி லவ் பண்ணோண்டா அப்படின்ட்டு இருப்பாரு. கூட வந்துட்டு பகைதான் அது உன்னை சுடவில்லையா அப்படின்னு அதுல ஒரு வரி வரும். இதெல்லாம் கேட்கும் போது சக்தி மச்சான் அப்படியே ஒரு அப்பா அப்பனு போல இருக்குடா அப்படின்பாரு. சக்தி மச்சான் யாருன்னா ஒய்ஃபோட அண்ணன். ஒரு தடவை நானும் உங்க சித்தியும் நின்று பேசிட்டு இருந்ததை வந்து அவர் பாத்துட்டாருரா, பார்த்து பெரிய ரகல பண்ணி அடிச்சு விட்டாருரா. இப்ப தோணுது இந்த பாட்டெல்லாம் கேட்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை வச்சு ஒன்று போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த பாட்டுல வந்து ஒரு வரி வரும், சிறு நெருப்பு தான் அது காடை சுடவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரி வந்துட்டு அந்த பையனோட மனசுல வந்துட்டு வேற ஒருத்தர் இதே மாதிரி அர்த்தத்துல வேற ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்த வந்துட்டு ஆழமா வந்துட்டு நினைக்க வைக்கும். ஏன் அந்த பையன்கிட்ட வந்து எல்லாரும் தைரியமாயிரு தைரியமாயிரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னதுக்கும், சிறு நெருப்பு அது காட்டை சுடவில்லையா அப்படின்ற அந்த வரிக்கும், அந்த பையனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கும், அவனோட தனிமை, இது எல்லாமே வந்து ஒரு இன்டர்கனெக்டடான ஒரு விஷயம். இதை கதையை படித்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு ஏன் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக விளங்கிடும். ஏன் அதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி இதை நான் இதை நான் எதை எந்த எதையுமே நான் வந்து ரிவீல் பண்ண முடியாது. என்ன நடந்தது அப்படின்னு, ஏன் இந்த வரியை அந்த பையன்கிட்ட சொன்னது யாரு, இது எதையுமே நான் வந்து ரிவீல் பண்ணவே முடியாது. அதுதான் அந்த கதையோட பியூட்டியே, ரிவீல் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை படித்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தனிமையை ரொம்ப அழகாக வந்துட்டு கமலாதேவி வந்து எழுதியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அந்த பையனுக்கு ஏன் துள்ளல் இல்லாமல் போச்சு, அந்த பையன்கிட்ட ஏன் எல்லாரும் தைரியமாயிருந்து திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வாசித்து மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இன்னொன்று விஷயம், இது வந்து தனிமையை மட்டுமே வந்து மையப்படுத்தி எழுதியிருக்காங்க. யாருமே இல்லாமல் போகும் பொழுது நம்ம மனநிலை எப்படி இருக்கும், நமக்கு நம்ம தான் துணை அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் வரும் பொழுது நம்ம மனசு எப்படி இருக்கும்,
நம்ம மைண்டில் நடக்கிற மாற்றங்கள் நம்ம உடம்பை எப்படி பாதிக்கும், இப்படி இந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அந்த ஒரு கதையில் வந்து ரொம்ப நறுக்குன்னு எழுதியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமா அந்த கதை எல்லாருமே வாசிங்க, தமிழினியில தான் இருக்கு, இணைய கதை தான், இணையதளத்தில் வந்திருக்கிற கதை தான், கண்டிப்பாக எல்லாராலையுமே வாசிக்க முடியும் நம்புகிறேன். கதையை வாசிங்க, எனக்கு அதுதான் பட்டது. இப்போ அவங்க பேசினதுக்கு அப்புறமும் நான் அந்த கதையை பேசும்பொழுது நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், தனிமை அப்படிங்கிற ஒரு சரடு தான் வந்துட்டு இந்த கதைகளை இணைக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் என்னோட கெஸ் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அடுத்தடுத்து பேசும்போது தான் தெரியும். கதை எல்லாருமே நிச்சயமாக படிங்க, ரொம்ப அழகான எழுத்து வடிவம், அந்த ஊர் பக்கம் பேசுகிற பாஷை, அந்த கிராமத்து வட்டார வழக்கு அதெல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த மரங்களை பற்றி அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயந்தான். அந்த அந்த ஒரு கான்வர்சேஷனில் மொத்த கதையும் கொண்டு வந்து கமலதேவி வந்து வச்சுட்டாங்க. அதுதான் வந்து கிளைமேக்ஸுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே அதிலே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப ஒரு அழகான கதை, நிச்சயமாக எல்லோரும் வாசிங்க. நன்றி.